ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜிகே. அதாவது பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் போட்டு பார்ட் டூ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 7 நாள் கிட்ட ஆயிடுச்சு. சரி மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. பார்ட் ஒன் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு கமான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் வாட்ச் பண்ணி பாருங்க. நான் மச்சான் பைக்கெலாம் வச்சுருக்கேன், சும்மா கெத்து காட்டுற போல. டே, இருந்தும் இன்றைக்கி தாண்டா ஸ்கூலுக்கு ஒரு நாள் அண்ணா கிட்ட கடை வாங்கிட்டு வந்தேன், அது உனக்கு பொறுக்கலையாடா? இல்லை மச்சான், சும்மா ஃபண்ணுக்கு தான் கேட்டேன். எப்படி லவ்லாம் எப்படி போகுது? டே, என் மூஞ்ச பார்த்தா உனக்கு லவ் பண்ணுற மாதிரி தெரியுதா? ஏன்டா போட்டு என்னை சாவடிக்கிற? சரி மச்சான், சரி மச்சான், கோபப்படாத. சரி, உன் பைக்கில் எனக்கு ஒரு ரவுண்டு கொடுக்குறீ? மச்சான், உனக்கு தராமல் வேற யாருக்கிட்ட தர போறேன்? டேய், நீ ரவுண்டு என்ன, நீ 10 ரவுண்டு கூட அடி, அப்போடா எடுத்துட்டு போடா. டேய் மச்சான், வழியில போறா ரெண்டு பசங்க நின்றுட்டு இருக்கானுங்க, அவனுங்களுக்கு டவுட் வந்துட போதுரா. டேய், கொஞ்ச நேரம் வாய மூடுறா, அவனுங்களாம் சின்ன பசங்க, அவனுங்களுக்கு என்ன தெரிய போகுது? டேய் மச்சான், சம்பந்தமே இல்லாம இந்த பக்கத்துக்கிட்ட நிவி பண்ணு போது. டேய் மச்சான், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது, நீ வெயிட் பண்ணு, நான் வந்து நீ போலீஸ்க்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிருடா. மச்சான், நான் சொன்ன மாதிரி அந்த பையன் படுறான், பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். என்ன மச்சான் பயப்படுறியா? அந்த பையன் எவ்வளோ தூரம் வந்துட போகிறான் பார்த்துக்கலாம் விடு. டேய், இப்பயாவது சொல்கிறா ஸ்பாட் எங்கடா இருக்குது? டேய் மச்சான், நம்ம போகிற இடம் ஒரு காட்டுப்பகுதிடா, போலீஸே கண்டுபிடிக்காத மாதிரி இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? டேய் மச்சான், சீக்கிரம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான், அந்த ஜீப்பை தாண்டா நான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கேன்டா. சரி மச்சான், பார்த்து நீ சேஃப்டியாக இரு. டேய் மச்சான், எவ்வளோ சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ண முடியுமோ பண்ணிடு, நான் கால் என் பண்ணுறேன். 7 hours later. ஹலோ மேம், கேக்குதுங்களா? உங்க பொண்ணு வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, ஏதாவது ப்ராப்ளமா? மேம் என்ன சொல்றீங்க, காலையில தான் உங்க டாடி ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டாரு. இல்ல மேம், இன்னைக்கு உங்க பொண்ணு ஸ்கூலுக்கே வரல. ஐயோ மேம் என்ன சொல்றீங்க, என் பொண்ணு இன்னும் வீட்டுக்கும் வரல. ஐயோ மேம் என்ன சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஃபர்ஸ்டா. மேம் நீங்க ஒன்னும் எதை நினைச்சு பதட்டப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது, டோன்ட் வரி மேம், நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ சார், யாருன்னே தெரில சார், என் கிளாஸ்மேட் பொண்ணை யாரோ ஜீப்பில் கடத்திட்டு போகிறாங்க சார், என் ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான் சார், சீக்கிரம் வந்து காப்பாற்றுங்க சார். கடத்திட்டு போயிட்டுருக்காங்களா? ஏன்ப்பா, பொண்ணோட ஃபோட்டோஸ் எதுவும் இருக்கா? ஃபோட்டோஸ் எதுவும் ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பா, அப்போ தான்ப்பா எங்களால் காப்பாற்ற முடியும். சார் ஃபுல் டீட்டெயில் தெரியாது சார், பொண்ணோட ஃபோட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணு பேர் நிவி சார். ஆனால் கடத்தின இடம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார், வாங்க சார் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அந்த இடத்துக்கு. சார் என் ஃப்ரெண்டு வேறு அந்த ஜீப்பை தான் சார் ஃபாலோ பண்ணி போனால், அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் எல்லாம் தெரியும் சார். சரி, உன் ஃப்ரெண்டுக்கு உடனே கால் பண்ணுப்பா. ஆ ஹலோ, கேக்குதாடா? டே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே தான் அந்த பொண்ணை கடத்திட்டு போகிறாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க, போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாடா. ஆ ஹலோ தம்பி, கேக்குதாப்பா, நான் எஸ்ஐ பேசுகிறேன்ப்பா. நீ எந்த இடம்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வர முடியும்ப்பா. ஆ சார், இது எந்த இடம்னு தெரியல சார், ஆனால் நீங்கள் ஸ்கூல் ரோட்லேயே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் சார், என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் சார் அந்த ரோடு. சரிப்பா, நாங்கள் அந்த இடத்துக்கு 5 நிமிஷத்தில் வந்துடுறோம், நீ பார்த்து சேஃப்டியாக இரு. சரிப்பா, இப்போ அந்த ரோட்டுக்கு என்னை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போ, அப்போ தான் அந்த இடத்துக்கு நான் என்னால் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போக முடியும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே என்னை கூட்டிகிட்டு போப்பா. ம், ஓகே சார். ஏய் இறங்குடி, என்ன கூட்டிட்டு சாகடிச்சு போட்டு போயிருவோம். ஏய், நான் சொன்னதை கேட்டினா உன்னை உங்க அம்மாட்ட கூட்டிட்டு போவேன், இல்ல இந்த இடத்துல உன்னை சாகடிச்சு போட்டு போயிருவேன். டி மச்சான், ஒரு சின்ன பையன் வேற நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால அவனை காணோம்டா. டி மச்சான், அவன் சின்ன பையன்டா, அவனால நம்மள என்ன பண்ண முடியும்? ஹலோ மேம், சீக்கிரம் வாங்க மேம், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு வேற தெரியல மேம், எனக்கு ரொம்பவும் பதட்டமா இருக்கு மேம். அதுக்கு தான் நம்ம ஸ்டேஷன் போறோம்ல, பதட்டப்படாம இருங்க. 5 minutes later. சார் என் பொண்ணை காணா சார், எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். ஆ, அந்த நிவி பொண்ணு கேசாமா? இப்போ தான்மா எஸ்ஐ அதுக்கு அந்த சம்மந்தமாக போயிருக்காரு, இப்போ தான் ஒரு பையன் இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல விட்டு இப்போ தான் கிளம்பி போயிருக்காரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் இருங்கம்மா, கண்டுபிடிச்சிருவாங்க சார். எந்த இடம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு போவோம் சார். அந்த ஸ்கூல் ரோட்டுக்கு தாம்மா சார் போகிறேன்னு சொல்லிட்டு போனார். சார் ரொம்ப நன்றி சார், என் பொண்ணை நான் விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சிருந்ததில்லை சார், திடீர்னு யாரோ வந்து கடத்திட்டு போயிட்டு இப்படி பண்ணிட்டாங்க சார், ரொம்ப நன்றி சார்.
இதுக்கெல்லாம் இதுக்குமா நன்றி சொல்லிக்கிட்டு இதுதானம்மா என்னோட வேலையேன்னு.